பகுதி மண்ணில் திரு வீரட்டானத்து அமர்ந்த பொறுப்பு வில்லாரை வில்லலாரை ஏற்றி கொண்டு அந்நியூர் சென்று போற்றி பருக்கை வரை உரித்தாரம் பந்தனை நன்று பணிந்து விருப்பினுடன் பாட இசைத்தார். வேதம் தமிழால் விரித்தார். வேதத்தை தமிழில் விரித்திட்டாருங்க. பிள்ளையார் பெருமானுடைய திருப்பதி தேவார் தமிழ் வேதம் வேதத்தை தமிழை விரித்தார் என்றார். அப்படி விரித்ததான் பிள்ளையார் பெருமானுடைய தமிழ் வேதம். இந்த நான்மறை எனப்படுவது தமிழிலே முன்பு இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது புதிய கொள்கை. நான்மறை என்பது இதுக்கு முன்னாடி தமிழ்ல கிடையாது. இது ஆசிரியர் முதலிய முன்னோர்களுடைய கருத்தும் அல்ல. இதுக்கு முன்னாடி தமிழ் நான்மறை தமிழ் இருந்தது என்பது தெய்வ சித்திரார் முதலாக முன்னோர்களுடைய கருத்தும் அல்ல. தமிழ் மறை வேதம் என்பது பிள்ளையார் அருளியதே ஆகும். அதுக்கு முன்னாடி கிடையாது. தமிழ் வேதம் என்பது திருஞான சம்பந்தர் அருளியது தான் தமிழ் வேதம். அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி தமிழ் வேதம் என்பது இல்லை. திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் தான் தமிழ் வேதம் என்கிறதா உண்மை. சார்ந்தார் அப்படின்னா நாயனார் தம் சாரத்தக்க சார்பாக கொண்டார். சார வேண்டிய இடம் இது பிள்ளையார் கலல் சார்பா வச்சுக்கணும். நமக்கு சார்பு உயிருக்கு சார்ந்ததுன்னா திருஞான சம்பந்தருடைய திருவடிதான் சார்பு. அதனால் பிள்ளையாரை சார்ந்தக்க சார்பாக கொண்டார் திருநாவுக்கரசர். 181வது பாடல். இந்த பாடல் பிள்ளையார் சீர்காழி. இந்த பிள்ளையார் பெருமானுடைய பார்வை இது. இப்ப ஆசிரியர் பெருமான் என்ன பண்றாரு, கேமரா சீர்காழிக்கு திருப்புற சீர்காழியில பிள்ளையார் பெருமானை காட்டுறாரு. பிள்ளையார் கிட்ட சொல்றாங்க, சீர்காழியில் இருக்கிறாரு. அப்படி போகாமல் எழுத்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. சீர்காழியில சொல்றாங்க, சீர்காழியில பிள்ளையார் கேட்டு முன்னே வராரு. நீண்டவரை வில்லியா வெஞ்சுவலை மடுத்து அருளி நேரே முன்னால் ஆண்டரசு எழுந்தொருளை கேட்டு அருளி ஆளுடைய பிள்ளையார் காண்டகைய பெருவிருப்பு கை நீக்க திருவுள்ள கருத்தினோடு மூன்றவர் மனத்தெந்த புடைசூழ எழுந்துருளி முன்னே வந்தார். பிள்ளையார் பெருமானுடைய பார்வை. பெரிய மேருமலைய வில்லாக உடைய இறைவர் வெவ்விய சூளை நோயினை கொடுத்து அருள் செய்து கொடிய சூளை கொடுத்தார். அப்பர் பெருமான் அதை கொடுத்து அருள் செய்து முன்னாள் நேரே ஆண்டு கொண்டு அவருடைய அரசுகள் எழுந்தொருளுகின்றார் என்ற செய்தியினை கேட்டவர்கள். அப்பர் பெருமான் எழுந்தொருளி வர செய்தியை கேட்டு ஆளுடைய பிள்ளையாரும் அவரை காணும் தகமையாகிய பெரும் விருப்பம் மிக ஓங்குதான் ஓங்கியதான் ஓங்கிய திருவுள்ள கருத்தின் கருத்தனை உடையவராக அவர் காண வேண்டும் என்கின்ற பெரும் விருப்பம் பிள்ளையார் திருவுள்ளத்தில் அந்த கருத்தை உடையவராக மூன்றாவது மனத்தினை உடைய அன்பர்கள் பலரும் தம்மை உடை சூழ்ந்து வர எழுந்தொருளி வந்து முன்னர் வந்து அருளினார். சீர்காழிக்கு முன்னாடி எழுந்தொருளி வந்துட்டார். எப்படி வராருன்னா அன்பருடன் வராரு இல்லையா. அந்த அன்பர் எப்படிப்பட்டவங்க ஆசிரியர் பெருமான் சொல்றார். ஆசிரியர் மூன்றர்கள் மனத்தன்பருங்கிறார். அந்த பிள்ளையார் கூட இருக்கக்கூடிய அன்பர்கள் அருள் மூண்ட மனத்தினை உடைய அன்பர்கள். திருஞான சம்பந்தரை குமரவிங்க அருள் மூண்ட மனத்தினை உடைய அன்பர்கள் அப்படிங்கிறார். நீண்டவரை அப்படின்னா மேரு, நீண்டனா பெருமை, பெருமையால் நீளமுடைய அப்படின்னு அனுப்புவாங்க. வெஞ்சோலை மடுத்து அருளி நேரே முன்னால் ஆண்ட அரசு அப்படின்னா சூளை அருள் உருவமானதால் அதனை மடுத்து ஆட்கொண்டதனை பெரிய பேராக கருதி இருந்தார் பிள்ளையார். அதனால்தான் வெஞ்சோலை மடுத்து அருளி நேரே முன்னால் ஆண்ட அரசு அப்படின்னா. இது அப்பூதியார் புராணத்தில் பார்க்க 16வது பாடல். அருள் பெருகும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உயிந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் சூளை அருளா பார்த்தார் பிள்ளையாரும் அருளா பார்க்கிறார். அப்பரும் அருளா பார்த்தார்.
என்று அந்த அப்புஜார் புராணத்தில் சொன்ன கருத்தையே அந்த கருத்தாகவே நமக்கு கிடைத்த பேராகவே கூறுவது காணலாம். மடுத்தல் அப்படின்னா பெருக கொடுத்தல் சொல்லையும். அப்ப இறைவன் தான் அன்பு செல்ல செய்யும், அன்பு செய்வதற்கு செய்யும், எவ்வித எடுக்கணும், துன்பம் இடுக்கன் துன்பம் முதலிய எவையா இருந்தாலும் அவனது அருள் உருவமே ஆகும் அப்படின்னு தான் காணுவாங்க பெரியோர். அதான் அவங்க சிவஞானிகள் அப்படித்தான் பார்ப்பாங்க. சிவபெருமான் மேல அன்பு வரத்துக்கு ஒரு துன்பமோ ஒரு துயரமோ ஒரு இடுக்கணும் காரணமா இருந்தா அது அருளா பார்ப்பாங்க. உதாரணமா சொல்றாங்க, ஒரு தலைவலி வருது, தலைவலி தீரவே மாட்டேங்குது, எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, அவன் என்னன்னே தெரியலீங்க அப்படின்ட்டா, செலவு நிறைய பண்ணியாச்சு. ஒரு அன்பர் சொல்றாரு, ஒரு சாமி துணியான சம்பந்தம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ண சீர்காழி போய் உங்களுடைய மலத்தை கழுவக்கூடிய கழுமலத்தில் விழுந்து விழுந்து கும்பிட்றோம் துணியான சம்பந்தம், உண்மையாலுமே நல்லா நல்லா ஆயிடுச்சுன்னு வை. அதனால் ஒரு துணியான சம்பந்தம் கும்பிடக்கூடிய ஒரு அதிகாரம் மாதிரி. அப்போ அவர் அந்த தலைவலிக்கு நன்றி சொல்லுவார். அந்த தலைவலி சிவனுடைய அருள் உருவமாக காணுவார், காண மாட்டார். அந்த தலைவலி தானே துணியான சம்பந்தம் தலைமகனை காட்டியது, தமிழ்ஞான தலைமகனை அவரை காட்டியது தலைவலி. அப்போ தலைவலி தான் அருள் உருவங்க, அதான் உண்மை. எந்த துன்பம் வருதோ அந்த துன்பத்தினால சாமியை நாங்கள் அன்பு செல்ல அன்பு செய்வதற்கு காரணமாச்சுன்னா அந்த துன்பமே அருள் உருவம். பெரும் விருப்பு ஆண்ட அரசுகளை எதிர்த்து கண்டு வணங்கி கழிப்பு பேரு கிட்டியதனால் பிள்ளையாருக்கு நேர்ந்து விருப்பங்க. பெரும் விருப்பம் கண்டு வணங்கி கழிப்பு பேரு கிடைக்குது அப்படின்னு வராது. வெறும் பெரும் விருப்போட பிள்ளையார் வரா சொல்லுவார், ஆக்கிய நல்வினை பேரு என்று எதிர்கொள்ள பின்னாடி சொல்லப்படுற கைமிக்க அப்படின்னா கைகூடும் என்பது போல, கை என்பது உறுதிப்பாடு குறித்தது. அருள் மூண்ட மனத்தன்பி மாத்திக்கணும். பிள்ளையாருடன் இருக்கும் அடியார்கள் பிள்ளையார் தம்மை போலவே ஆண்ட அரசுகளை வணங்க விருப்பம் உள்ள மனத்தன்மையை உடையவர்கள். ஆகவே அருளால் அருளால் அவ்வாறே பெற்ற அடியார்கள் பிள்ளையார் பெருமான் எப்படி ஆண்ட அரசுல வணங்க வர்றாரோ அதே போல விருப்பமுள்ள மனத்துடைய அன்பர்கள் இவங்களும் ஆண்ட அரசை வணங்க வராங்க பிள்ளையார். அதனால மூன்றவர்கள் மனத்தன்பர் அப்படின்னாரு ஆசிரியர். இவங்க பிள்ளையாருடன் சேவித்திருந்தவர்கள், பிள்ளையாருடன் எப்பவுமே இருப்பாங்க. அதனால மூன்றவர்கள் மனத்தன்பர். முன்னே வந்தார்னா எதிர்கொண்டு சென்றார். அப்பர் பெருமான எதிர்கொண்டு வழிபாடு செய்வதற்கு வணங்குவதற்கு காணுவதற்கு பிள்ளையார் எதிரில் வர்றார். அடியார்களுடன் பிள்ளையார் நாயனாரை எதிர்கொண்டு அழைக்க முன்னே வந்தான். சரி, இப்போ ஒரு கேள்வி, ஏங்க அடியார் தனியா இருந்தா இது நமக்கு வச்சுக்கலாம், நமக்கு தனியா இருந்தா பிள்ளையாரும் அப்புறம் அடியார் புடைச்சூட வராங்க. அது போல இப்ப நாமும் தனியா இருந்தா என்ன, அடியார் கூட சொல்றது ஆமல் இருக்கு அப்படின்னா, ஏன் தனியா இருந்தா வினைப்பட்டோம் அடியார் குலத்தோட இருந்தோம். பழஞ்சொல்லி பிள்ளையார் சொல்றோம், விண்டொழிந்தன நம் வினை மெய் தொண்டரோடு இனிதி இருந்தவை யார், மெய் தொண்டரோடு இனிதி இருக்கும், அதான் முக்கியம். இனிதி இருக்கும் அப்படி இருந்தவனா விண்டொழிந்தன நம்முடைய வழிபடி வினையில விண்டொழிந்து. இப்ப பிள்ளையாருடைய அருள் குறிப்பினை காட்டும் திருவாக்குங்க கொஞ்சம் பழஞ்சொலி தேவா, அடியார்களுடன் கூடி இருந்தால் வினை ஒளியும், கோயில் இருந்தால் வினை ஒளியும், அடியார் கூட்டத்தில் இருந்தால் வினை ஒளியும். சரி, இப்ப வந்து பிள்ளையார் பெருமான் அடியார் எழுந்தொழி நிற்கிறார். அடியார் கூட புடைச்சுவன் அப்புறம் பெருமாள் எழுத்து எழுந்தவர்கள் வந்து வந்துட்டார். சீர்காழி போட வந்துட்டாரு, கொஞ்சம் இன்னொரு சிறிது நேரம் வந்துடுவார், ஒரு அஞ்சு நிமிஷம்
இல்லையார் பெருமான் கை கூட்டி தான் நிற்கிறார். இந்த பாட்டை போனோம் பின்னாடி அடுத்த பாடல் வரும். அவரும் கையை அப்பர் பெருமானுடைய எழுந்தொருகி வராருன்னு கேட்டோன்னா கை குடிச்சி தான் வராரு. எல்லையில் நினைக்கும் எழுந்தொருகி இருக்கிறாரு அடியார் குடும்பம். அடியார் குடை சூழல் அடியார்கள் குடை சூழல் தூரம் ஒரு தமிழாளர் போல ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. திருநாவுக்கரசருடைய திருத்தொண்டர்களுடைய குடை சூழல் அந்த கூட்டம் தூரமாக வந்துட்டே இருக்கிறார். பக்கம் மொத்தமாக பக்கம் மொத்தமாக கொஞ்சம் நேரத்தில் வந்துகிட்டே இருக்கிறான். பிள்ளையார் பெருமான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தால் வந்துகிட்டே இருக்கு. இப்போ தான் திருநாவுக்கரசருடைய திரு அழகு பிள்ளையாருக்கு தெரியும். பக்கத்தால் வரதான் பிள்ளையார் பெருமான் படம் 168வது பாடம் இதனுடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. அப்பர் பெருமான பிள்ளையார் பார்க்கிறார். 168வது பாடல் 268வது பாடல் இப்பதான் பிள்ளையார் பெருமானுக்கு உபநயன சடங்கு ஆயிருக்குதுங்க. உபநயன சடங்கு முடிச்சுட்டு அந்துயில் மந்திரம் அஞ்சலுக்கு அஞ்சலுக்கு பதிக்கிட்டு அருள் செய்தி இருக்கிறார். தோழியப்பற வழிபாடு செய்துக்கிட்டு அடியாருடன் பக்தருடன் இனிதமர் அமரும் பண்பு கூட மரமரத்தால் பணிந்தியே துப்பையிலும் நாடி சீர்காழியில் அடியாரோட குடி வழிபாடு செய்துட்டு இருக்கிறார். இப்போ வந்து சொல்றாங்க பந்தனை நெல் விரலால் பரமர் பாய்விடை மீது வந்து பொன்வல்லத்து அளித்த வரம்பில் ஞானத்து அமுது உண்ட செந்தமிழ் ஞான சம்பந்த திறம் கேட்டு இறைஞ்சுதற்கு ஆக அந்தனர் கூந்தராய் தன்னில் அணைந்தனர் நாவுக்கு அழக சொல்றது அடியார் தான். உங்களுக்கு பிள்ளையார் பெருமானுடைய பெருமையை கேட்டு திலையிலிருந்து நாவுக்கரசர் எழுந்தவி வந்துட்டிருக்கிறார் அப்படின்னு பிள்ளையார் சொல்றாங்க. இப்ப பாருங்க பிள்ளையார் வாக்கின் பெருகிறல் மன்னர் வந்து அயந்தார் என கேட்டு தூங்கமல் வாச தடர் சூழ் புகழி பெருந்தரையார் ஆக்கிய நல்வினை பேர் என்று அன்பு குலாத்தோடு எய்தி ஏற்கும் பெரு விருப்போடு எதிர்கொள்ள எய்தும் பொழுது. இப்பதான் பார்ப்போம் எதிர்கொள்ள வந்துட்டார். அப்புறம் எதிர்கொள்ள வராரு பக்கத்தால் வந்துட்டார். அழக பார்க்கிறேன் அப்பர் பெருமானுடைய சிந்தை இருக்குது பாருங்க. அந்த சிந்தையை போய் திருநாமல் திருஞான சம்பந்தர் போய் பார்க்கிறார். அப்பர் பெருமான் சிந்தைக்குள்ள போய் பார்க்கிறார். பார்த்தா அன்பா இருக்கு. அப்பர் பெருமானுடைய சிந்தை முழுது அன்பாவே இருக்கு. அப்புறம் உள்ளத்தை போய் உள்ளத்தில் போய் பார்க்கிறாரு. கந்தை மெல்லா கருத்தா இருக்கும் வெளி வெளி வந்தவர் அப்பர் பெருமான் பார்த்து பாடுறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தண்ணில் அசைவும் தந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படை வந்தில் தண்ணீர் மலை வடிவில் பொழித்திரு நீரும் அந்தமில்லா திருவேடத்து அரசு எதிர்வந்து அணைக்க. அப்பர் பெருமான பிள்ளையார் கண்ட காட்சி பிள்ளையார் பெருமாசி எழுந்த காட்சி சிந்தையை போய் பார்த்தாரு. அன்பா இருக்குதுங்க அதனால சிந்தை இடையரா அன்புங்க. மனசு போய் பார்த்தார் கந்தை மகையா கருத்தார். இது ரெண்டு அகத்துல கண்டது புறத்துல கண்டது திருமேனி தண்ணில் அசையும் உளவார கை உளவார படையும் வந்திலி தண்ணீர் மலை வடிவில் பொழி திரு நீரும் இதெல்லாம் புறத்து காட்சி. அகத்திலையும் போய் பார்த்தாரு புறத்திலையும் பார்த்தார். அதுக்கப்புறம் பாருங்க அவரு கண்ட கவுனிய கன்றும் கருத்தில் பரவு மெய்க்காத தொண்டர் திருவேடம் எதிரே தோன்றியது என்று பொழுதே அண்டர் போற்ற அணைந்த அங்கு அரசு எதிர்வந்து இறைஞ்ச மண்டிய ஆர்வம் பெருக மதுரமொழி அருள் செய்தார். அதாவது